கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா இது மாதிரி வினோதமான ஒரு ஃபிஷ் நெட் இருக்கு, அதை வச்சு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட மூணு நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருந்தது. ஏன் மூணு மில்லியனை தாண்டி போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அதை பத்தி வீடியோ போடலான்னு இருக்கேன். இத்தனை நாள் போடாத
ஸோ நம்ம நார்மலாக என்ன பிடிப்போம், வலையை போட்டு பிடிப்போம் இல்லை தூண்டில் போட்டு பிடிப்போம். ஃபியூச்சரில் இன்னொரு ஐடியா இருக்குது, அதை போட்டு பிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப வித்தியாசமாக வந்து சொல்ல தான் ஆர்டர் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி கொசுவில் வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி தானே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 ஓட்டை இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் போயிடுச்சு அப்படின்னா வெளில வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, மீன் போகுது, போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹோல் இந்த பக்கம் பெருசாக இருக்குது, இந்த பக்கம் உள்ள சின்னோண்டு லாக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் திருப்பி வெளில வர முடியாதோ அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு தெரியல. பட் ரொம்ப குட்டி குட்டி மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீன் தான் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், பெருசு பெருசாக மீன் பார்த்தோம், சரி ஓகே நம்ம போய் பிடிப்போம், திருப்பி அதே இடத்துல விட்டுருவோம், யாரும் கேட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக நாங்கள் இன்றைக்கி போய் அந்த இடத்துல பார்க்குறோம், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கட்டி வழித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல அதான் கிடைக்கு தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல நம்ம இப்படி தான் வைக்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா கடைசியாக வைப்போம். ஸோ அப்போ தான் நம்பிக்கை ஒரு மாதிரி ஹைப் ஏறும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது உள்ள இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், முடிச்சு போட்டுக்க போகிறோம். ஏன் அப்படி முடிச்சு போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மீனை கீழேருந்து எடுக்கிறப்ப அது திருப்பி மீன் வெளில போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சு போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்னடா தீனி வைக்கலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை இருக்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோழியோட இறா, சார் கோழியோட அந்த குடல், அப்புறம் அந்த கறியெலாம் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உள்ள இந்த இடத்துல இப்போ 4-5 இடத்துல தொடர்ந்துட்டா போட்டுட்டு உள்ளே விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் என்ன வருது அப்படின்றத. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தீனியாக வைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோழியோட ஈரல், அழகாக பீஸ் போட சொல்லலான்னு பார்த்தேன். என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா குதறி வச்சுட்டான். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வாய் இருக்குல்ல, ஸோ வாய் இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த இடத்துல உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வச்சு விட்ருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பரவி பரவி போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மீன் ஒரு வரும். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஒரு கெஸ்ஸு தான், மீன் பெருசாக நான் பிடிச்சதில்லை, உங்களுக்கே தெரியும். நான் ஒரு சின்ன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தூண்டு மீன் பிடிச்சதுக்கே அப்படி கற்றுக்கத்துனேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, கேமராவில் கேப்ச்சர் ஆச்சுதான்னு தெரியல, ஆனால் வேறு லெவலாக கும்பலாக குட்டி குட்டியோன்னு மீன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக இந்த இடம் தான் ஸ்பாட்டு, ஏன்னா எல்லாமே மீன் வந்து இதை தான் கிராஸ் பண்ணி போகுது. ஸோ போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணோம் என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ரெடி, 3, 2, 1 கோ. அழகாக உள்ள போதியா? ஓகே, ஸோ கரெக்டாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கால். ஸோ ஒன்று நம்ம ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது கொஞ்சமாக செட்டில் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஏன்டா கையில் அப்படின்னா, எஸ் ஏர்கனை வச்சு ஃபிஷிங் பண்ண முடியுமா அப்புறம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ் அது கொஞ்சம் பவர் அதிகம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இது நம்ம ஓரளவு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கனை வச்சு ஃபிஷிங் பண்ண முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அங்கே 2 தெரியுது மீன், தெரிஞ்சு அவங்களுக்கு ஜூம் பண்ணிப்பார். ஸோ அதை நான் கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்க முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதோட யார் கண்ணில் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி, சும்மா ஒரு ட்ரை அப்படி பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணுவோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரொம்ப பேச சத்தமாக பேசத்தாவில்ல, அப்படியே போயிட்டு இழுத்து பார்ப்போம், ஏதாவது ஒன்றாவது மாட்டியிருக்கணும், அப்படி இல்லைனா நம்ம வேறு இடம் தான் மாற்றி ஆகணும். ஸோ அங்கே போய் பார்ப்போம். சத்தம் போடாத, ஏதோ ரவுண்டு ஒன்று மாட்டியிருக்கு. ஏடா இம்மா நேரம் போட்டு தம்மு தூண்டு மீன் தான் மாட்டியிருக்குதா? ஐய் 2 இருக்குடா, இன்னொரு இங்கே ஒன்று இருக்கு. அந்த இடத்துல நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெருசாக மீன் எதுவுமே கிடைக்கல, ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே இருந்தது எல்லாமே சின்ன சின்ன மீன் தான். அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல பிடிக்கிறது சரியில்லை. ஸோ அதனால் கையில் பிடிச்ச மீன் அழுத்தியுமே நாங்கள் எடுத்து விட்டுட்டோம். அதுலேயும் ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டிச்சு, அது எடுத்து விடுறதுக்குள்ளே போதுமோதான் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன இடத்துக்கு வந்திருக்கோம்னா, எஸ் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இடத்துல எதுலேயுமே நம்மளுக்கு பெருசாக கிடைக்கல, ஏன்னா அங்கே எல்லாமே குட்டி குட்டி மீன் தான் இருந்தது. பட் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கடா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய மீன் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம போட போகிறதுல வந்து நம்ம கேமராவும் வைக்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் இதில் போட போகிற தீனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கேட்டு பார்த்தோம், கோதுமாவு தான் பெட்டர்ன்னு சொன்னாங்க. ஸோ அதே எடுத்தாச்சு, மாவு தான் வேணுமா அப்படியா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட என்ன மாவு இருக்கோ அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரல் இருக்குது, அதையும் போட்டு பிசைஞ்சு, முட்டை இருக்குது, எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு 4-5 ரவுண்டு போட்டு அந்த அது சரிங்களா அந்த வலைக்குள்ளே ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து ஆரம்பிப்போம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஒரு புட்டு, எல்லாரும் வாங்க.
ஓகே, நம்ம போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தோம், பெருசாக கிடைக்கல. ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ண போறோம்னா Insta360. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக வந்து ரெக்கார்டும் பண்ண முடியும், அதே டைமில் வந்து லைவாக டிரான்ஸ்மிஷனும் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது உள்ளே வந்து வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வைக்கிறப்ப டாப் வியூ நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த மைதா மாவோ கோதுமை மாவோ அதில் முட்டையை கலந்து வச்சுருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம வச்சுருவோம். ஸோ மீன் வந்து அதை பார்த்துட்டு அது கிட்ட வந்து ஒடியாரும். ஸோ ஒடியாரணும், அப்படி ஒடியாறப்போ உள்ளே வந்து மாட்டிக்கணும். ஸோ இதான் கான்செப்ட், ஒர்க் ஆகுமான்னு தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. ஓகே, ஓகே ஆஃப் ஸ்குவாட். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கேமரா வச்சு ஃபோனோட உள்ளே போனோம்ல, தண்ணிக்குள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட்னு வந்துருச்சு. ஸோ தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை சிக்னல் வேலை செய்யலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய மீன் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்டுருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்குமாடா. எஸ், ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இறங்கிருச்சு ஒன்றும் கொஞ்சம், ஏன்னா வெயில் இறங்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனே கொஞ்சம் லைட்டாக வெளில வருது, மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பதியும் கிடக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் எதா கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உண்மையான விஷயம் என்னென்னா உள்ளே இருக்க Insta360 தான் ஆகக்கூடாது, அதில் தான் ரெக்கார்டாக இருக்கணும். பார்ப்போம். A few moments later. ஓகே ஆஃப் ஸ்காட். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து பார்ப்போம் ஏதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதோட பயம் என்னன்னா மாட்டினா கூட பரவாயில்ல, உள்ள கேமராவில் தான் விஷுவல் கவர் ஆனால் தான் நம்மளுக்கு பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அது அழகாக பார்க்க அழகாக இருக்கும். ஹேய் பெருசுரா, உயிரோட இருக்கடி, வேற லெவல் இருக்கா, எடுப்பு கடிச்சிட்டு போறாது. அவ்வளோதான் கையில் போட்டுற போகுது, பார்த்து ஷார்ப் ஷார்ப்பாக முள்ள வச்சுட்டு வித்த கட்டுதுரா கிட்ட வந்துருச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் நம்ம எடுத்து விட்டுட்டோம், கடைசியாக ஒன்று தான் ரொம்ப தாலி எடுத்துக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுட்டேஜை போய் பார்ப்போம். ஸோ அந்த மீன் எப்படி உள்ளே போச்சு அப்படின்ற விஷயத்தில் போய் பார்ப்போம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பேசுவான். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ஃபுட்டேஜ் பார்க்கலாம் தான் நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ வீட்டுக்கெலாம் போயிட்டு ஃபுட்டேஜ் போட்டு பார்க்கறது தெரிஞ்சது ரொம்பவே ஒரு மாதிரி டார்க்காக இருந்தது, ஏன் தெரியல தண்ணியோட அந்த அழுக்குன்றதுனால. ஸோ இருந்தாலும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ வரும் 45 நிமிஷம் ஃபுட்டேஜ். ஸோ பொறுமையாக பார்க்க பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மீன் வந்து தென்பட்டுச்சு. ஸோ விஷுவலே பெருசாக தெரியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இன்னொரு மீனால் அதே மீனோட இன்னொரு பார்த்தான்னு தெரியல, வாய் நல்லா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி அழகாக தெரிஞ்சுது. ஸோ பார்க்குறப்ப அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரான விஷுவல்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல ஏதோ நம்மளுக்கு வந்து விஷுவல் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் கடலுக்குள்ளே போய் உள்ளே போக போய் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு மாதிரி அழுக்காக இருந்தது, பட் இதில் வந்து ரொம்ப அழுக்காக இருந்ததுனால தெரியல ஒரு ஃபுட்டேஜ் கிடையில ஏற ஓரளவு இந்த வீடியோ வந்து ஓரளவு தேர்த்தி கொண்டு வந்து காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் அனதர் வீடியோ தான், ஒரு ஸ்பெஷல் வீடியோலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஓரளவு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிச்சிக்கிறேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.